ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நான் உங்கள் சுதர்ஷினி. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, சினமனை பற்றி தான். தமிழில் கூட கருவப்பட்டன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லவங்கப்பட்டன்னு கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் எப்படி கருவப்பட்டை அறுவடை பண்ணி பதம் பண்ணுறதுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கருவப்பட்டையிலே சிலன் கருவப்பட்டை தான் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். இப்போ மரத்தில் இருந்து கிளைய வெட்டிட்டு தான் கருவப்பட்டை எடுக்க போகிறோம். வெட்டின கிளைகளுக்கு மேலே உள்ள தோலை வந்து சுரண்டி எடுத்துக்கணும், ஏன்னா அதில் எந்த வாசமும் தோல் எல்லாத்தையும் நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ கத்தி வச்சு பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த பட்டையை வந்து கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் பட்டை. நிறைய பேருக்கு தெரியுமான தெரியலை, கருவப்பட்டை இலைகளை தான் பிரியாணி இலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை வச்சு சினமன் ஆயில் கூட ரெடி பண்ணலாம். இந்த பட்டையை நம்ம வாசனைக்காக மட்டும் உணவில் பயன்படுத்தலை, அதை தாண்டி இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இப்போ வெட்டின கருவப்பட்டையை காய வைக்கணும். இப்போவே பாருங்கள், அதோட கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இது காய காய வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடும் அண்ட் உடைக்கும் போது கூட டக்குன்னு உடஞ்சிடும். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் நல்லா காஞ்சிட்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இங்கே வச்சிருக்க கருவப்பட்ட செடிகளை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அண்ட் வந்து வீட் கிளீனிங் எல்லாமே உங்கள் கூட இனி வரப்போகிற வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அன்டில் ஐ சீ யூ கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் மீ சுதர்ஷினி சைனிங் ஆஃப்.